அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு பிள்ளைக்காக ஒரு பள்ளி, இதுதான் தலைப்பு. இன்றைக்கி இருக்க கல்வி சூழலில் வந்து நாம் நிறைய செய்தித்தாளில் தெரிஞ்சிருக்கிறோம். என்னென்னா, ஒரு சில அரசு பள்ளிகள் வந்து ஒரே ஒரு மாணவன் இல்லை ஒரே ஒரு மாணவிக்காக நடத்தப்பட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே ஒரு பிள்ளைக்காக ஒரு புதிய பள்ளியே திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மைதான், அது நடந்திருக்கு. அது வந்து யாருக்காக, எங்கே, யாரால் திறக்கப்படுது, அதனுடைய ஆசிரியர் யார், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கே வந்து முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒட்டப்பிடாரத்தில் தான் இந்த புதிய பள்ளி வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது ஆங்கில வழி கல்வி, அதுதான் இது. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, நாதப்பிள்ளை அப்படிங்கிறது தான் இந்த பள்ளிக்கான ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். இது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளி யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உலகநாத பிள்ளை அவரால் தான் வந்து தன்னுடைய மகனுக்காக இந்த பள்ளியை வந்து திறந்தார். அந்த மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வஉசி. நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் வஉசி பற்றி. இந்த வஉசிக்காக தான் அவருடைய அப்பா வந்து இந்த பள்ளியை ஆரம்பித்தார். வஉ சிதம்பரனார் அவர்களுக்காக தான். அவர் வந்து திண்ணை பள்ளிக்கூடம், அதில் வந்து தமிழ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆங்கில மொழி அறிவும் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பள்ளி திறக்கப்படுது. பின்னால் இந்த பள்ளி அவரோட மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி பல மாணவர்கள் வந்து தன்னுடைய அறிவை, ஆங்கில வழி அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த பள்ளி பயன்பட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.